கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ராமு என்கின்ற ஒரு வீட்டு வேலைக்காரன் இருந்தார். அவர் செய்யும் வீட்டு வேலையை நேர்த்தியாய் செய்து வந்தார். தன்னுடைய முதலாளி சொல்லும் எல்லா வேலையையும் நேர்த்தியாய் செய்வார். அவர்களுக்கு உண்மையாக இருந்தார். இப்படி நேர்த்தியாய் உண்மையாய் வேலை செய்த அவர் வீட்டு வேலைக்காரனை அந்த வீட்டு எஜமான் அந்த வேலைக்காரனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார். அந்த வேலைக்காரனின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், லேவிய ராகமும் 26:6 தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்று சொல்லி. இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஆண்டவருக்கு உண்மையாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய தேசத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி எங்களுடைய தேசத்தில் உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேன்.